ஹாய் ரிவான் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்ட் வீடியோவில் தான் இருக்கிறோம் என்னென்னா டென் பாயிண்ட் எயிட்டில் ஆர்டினரி டிஃப்ரென்ஸ் எலிகுஷனில் ஃபிஃப்த் சம் பார்க்க போகிறோம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் பார்க்க பார்க்கலாம் ஸோ சப்போஸ் பர்சன் டெபாசிட் ருபீஸ் டென் தௌசண்ட்னு பேங்க் அக்கௌண்ட் அட் தி ரேட் ஃபைவ் பர்சன்டேஜ் பரவேணம் ஸோ ரேட் ஃபைவ் பர்சன்டேஜ் பரவணம்னா ஒரு வருஷத்துக்கு அவன் பத்தாயிரம் ரூபா பேங்கில் அமௌண்ட் போடுறப்பல அட் த ரேட் ஃபைவ் பர்சன்டேஜ் பராயணம் காம்பவுண்டர் கன்யூஸ்லி அப்போ அஞ்சு பர்சன்ட்டு வந்து அந்த ரேட் ரேட்டுனாலே நமக்கு என்ன டைம் சேஞ்ச் டிபி பை டிடி அவர் எனிஎல்ஸ் நம்ம வைக்கலாம் ஸோ கண்டினியூஸ்லி ஹவு மச் மனி வில் பி இன் பேங்க் அக்கௌண்ட் எயிட்டின் மந்த்ஸ் லேட்டர் அப்போ டைம் பாருங்கள் டைம் கொடுத்துட்டாங்க அமௌண்ட் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க இனிஷியல் எப்பவுமே டிஇக்குவல் டு ஜீரோ தான் ஓகேங்களா மாறாது அண்ட் தென் இனிஷியல் அதுக்கு இனிஷியல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க டென் தௌசண்ட் ஓகே வழக்கம் போல ஜென்ரல் ப்ரொசீஜர் என்னது டிபி பை நான் பீன் வச்சுக்கிறேன் அமௌண்ட்டை அப்போ டிபி பை டிடி இசிகல் டூ ஏன்னா டேரெக்டாக நான் கே கொடுத்துட்டாங்க அதனால் நான் கே வந்து என்னென்னா ஃபைவ் பெர்சன்டேஜ் கே வந்து என்னது ஃபைவ் பெர்சன்டேஜ் டைரெக்டாக அந்த கான்சென்ட் கொடுத்தனால ஃபைவ் பெர்சன்டேஜ் இருக்குன்னு ஃபைவ் பை ஹண்ட்ரட் ஃபை பை ஹண்ட்ரட் அப்போ நான் இது வந்து பீன் வச்சுக்கிறேன் விச் மீன்ஸ் டேரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு பி நம்ம கான்சென்ட் ஆட் பண்ணிவிட்டோம் ஓகேவா ஸோ அப்போ டிபி பை டிடி இசிகல் டு சாரி பி ஃபை பை ஹண்ட்ரட் இன்டூ டிடி ஒன்றும் இல்லை பி இப்படி வந்துருச்சு டிடி இப்படி போயிடுச்சு அவ்வளோ தான் ஸோ அடுத்து இன்டகிரேஷன் பண்ணுறோம் டிபி பை பி இஸ் ஈக்வல் டு ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்டூ டிடி ஸோ இன்டகிரேஷன் பண்ணிட்டோம் இன்டகிரேஷன் இப்போ பண்ணுறோம் லாக் பி இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்டூ டி அவ்வளோ தானே டிடி இன்டகிரேஷன் பண்ணுவோம் டி ப்ளஸ் லாக் சி அப்போ லாக் பி மைனஸ் லாக் சி இஸ்இகுவல் டு ஃபை பை ஹண்ட்ரட் இன்ட்டு டி ஸோ ரொம்ப சிம்பிள் அப்போ லாகோட ஆப்ரேஷன் என்ன லாக் பிபை சி இஸ்இக்குவல் டு ஃபைவ் பை ஹண்ட்ரட் டி ஸோ அப்போ ரெண்டு சைடுமே லாக் எடுத்தால் என்ன வரும் பி பை சி இஸ் ஈக்வல் டு இ பவர் ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டி அப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் சி அந்த பக்கம் கொண்டு போகிறோம் பிஇஸ் இவல் டு சி இ பவர் ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்ட்டு டி இதுதான் ஜென்ரல் ப்ரொசீஜர் ஸோ எல்லாத்துக்கும் தெரியும் எப்போவுமே ரொம்ப சிம்பிள் ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம் இனிஷியல் டைம் எப்போவுமே நான் ஜீரோன்னு சொல்லியிருக்கேன் அண்ட் நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க இனிஷியல் அமௌண்ட் டென் தௌசண்ட் அப்போ பி இஸ் ஈக்குவல் டு டென் தௌசண்ட் அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இனிஷியல் அமௌண்ட் வந்து டென் தௌசண்ட் இஸ் ஈக்வல் டு சி இ பவர் இ பவர் ஜீரோ ஏன்னா டிக்கு வந்து ஜீரோ போட்டு இ பவர் ஜீரோ இ பவர் ஜீரோ இஸ் ஈக்குவல் டு ஒன் அண்ட் இ பவர் ஜீரோ ஒன் அப்போ டென் தௌசண்ட் is equal to C அப்போ இந்த சியை தூக்கி ஃபர்ஸ்ட் equationல சப்ஸ்டிட் பொண்ணும் அப்போ செகண்ட் சப்ஸ்டியூட் 2 இன் 1 ஸோ அப்போ என்னது p இஸ் ஈக்குவல் டு டென் தௌசண்ட் இ பவர் ஃபைவ் பை ஹண்ட்ரட் இது வந்து தேர்ட் equation செகண்ட் general ஓகேங்களா இதுதான் இனிமேல் ஃபாலோ பண்ணணும் ஸோ அடுத்து பாருங்கள் ஹவு மச் வில் பி பேங்க் அக்கௌண்ட் எயிட்டின் மந்த்ஸ் லேட்டர் வில் பி இன் பேங்க் அக்கௌண்ட் எயிட்டின் எவ்வளோ அமௌண்ட் இருக்குன்னு கேட்குறாங்க அப்போ அமௌண்ட் நம்ம கண்டுபிடிக்கணும் டைம் வந்து எயிட்டீன் மந்த்ஸுன்னு கொடுத்துருக்காங்க ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அமௌண்ட் கண்டுபிடிக்கணும் அப்போ ரொம்ப சிம்பிள் எயிட்டீன் மந்த்தை இயராக நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம் ஏன்னா இப்பேனாம் தானே கேட்குறாங்க அப்போ டி இஸ் ஈக்குவல் டு எயிட்டீன் பை டுவெல் இன் டூ டுவெல் இஸ் ஈக்குவல் டு கேன்சல் பண்ணால் த்ரீ டேபிள் என்ன வரும் ஸோ நைன் பை டூ டேபிளில் நைன் பை என்ன வரும் சிக்ஸு அண்ட் தென் த்ரீ பை டூ நீங்கள் டேரெக்டாக கூட பண்ணிக்கலாம் ஸோ அப்போ நமக்கு இயரில் இருக்கணும் அப்போ நமக்கு என்ன கண்டிஷன் மந்தே இயராக கன்வெர்ட் பண்ணி தான் போடணும் மறந்துடாதீங்க இல்லைன்னா ஆன்சர் வராது ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் இந்த மந்தையும் இயரையும் அமௌண்ட்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அபோவ் இக்குவேஷனில் சப்ஸ்ட்ரியூட் பண்ணுறோம் அப்போ பி இஸ் ஈக்குவல் டு டென் தௌசண்ட் இ ஃபைவ் பை ஹண்ட்ரட் இன்டூ டி என்னது த்ரீ பை டூ இந்த மாற்றி எயிட்டீன் மந்த்ஸுன்னு போட்டுடறாதீங்க த்ரீ பை டூ அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம இது ரெண்டு கேன்சல் பண்ணோம் டொண்ட்டி அப்போ P is equal to டென் தௌசண்ட் இ பவர் பாருங்கள் த்ரீ பை ஃபார்ட்டி அப்போது த்ரீ பை ஃபார்ட்டி டிவைட் பண்ண என்ன வரும் அப்போ P is equal டென் தௌசண்ட் C சாரி இ அப்போ அவ்வளோதான் இத்த அமௌண்ட் இதுக்கு மேலே எந்த சப்ஸ்கிப்ஷன் இல்லை நம்ம டிவைட் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பண்ணால் போதும் கேன்சலேஷன் கரெக்டாக பண்ண போதும் ப்ரொசீஜர் தெரிஞ்சால் போதும் ஜென்ரல் ப்ரொசீஜர் தெரிஞ்சால் போதும் ரொம்ப ரொம்ப ஈஸி ஈஸியாக ஃபாலோ பண்ணலாம் இதுதான் அமௌண்ட் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் இந்த சம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நினைக்கிறேன் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த வருஷம் பப்ளிக்கில் தேங்க் யூ